இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையான மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடர் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதியன்று துவங்க உள்ளது. இந்த தொடருக்காக இலங்கை அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளனர். இந்த தொடர் வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி கடந்த 17ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்டது. அந்த அணியில் 2019 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய 7 வீரர்களை நீக்கிவிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளித்தனர். இந்த நிலையில் தற்போது ஆஸ்திரேலிய அணி அந்த அணியில் ஒரு அதிரடி மாற்றம் செய்துள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெற்ற வேகப்பந்து வீச்சாளரான அப்பாட்டஸ் அவர்கள் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தற்போது அணியின் டாப் வரிசை பேட்ஸ்மனும் சுழற்பந்து வீச்சாளருமான ஷாட் என்ற ஒரு வீரர் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் வைத்தே வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஆஸ்திரேலிய அணி இந்த முடிவை எடுத்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.